வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவை தேமுதிக ஆதரிக்கும் முரளிதர ராவ் நம்பிக்கை. வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஓட்டுகள் பதிவாகிறதா? அதிகாரிகள் தீவிர சோதனை. ஜாட் இடஒதுக்கீடு விவகாரம். வெங்கையா நாயுடுவுடன் ஹரியானா முதலமைச்சர் இன்று சந்திப்பு. குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸ்டீவாக் சுயநலவாதி, வார்னேவின் கருத்துக்கு மெக்ராத் எதிர்ப்பு. விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் தங்களை தேமுதிக ஆதரிக்கும் என்று பாஜக தேசிய செயலாளரும் மேலிட பார்வையாளருமான முரளிதர ராவ் தெரிவித்தார். சென்னையில் உள்ள பாஜக அலுவலகத்தில் கட்சியின் புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழகத்தில் தலைமையிடத்திற்கு வர பாஜக விரும்பியது இல்லை. தேர்தல் தொடர்பாக விஜயகாந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். மற்ற கட்சிகளும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் அவர் இதுவரை யாருடன் கூட்டணி என கூறவில்லை. எனவே பாஜகவை தான் அவர் ஆதரிப்பார் என்று நம்புகிறோம் என்றார். எனவே இதனையடுத்து மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிய போது, 234 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு பாஜக ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக நிர்வாகிகள் கூட்டமும் நடத்தப்பட்டு வருகிறது. கூட்டணி வியூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. தேசிய தலைமையிலிருந்து கூட்டணியை முடிவு செய்வார்கள். அதனை மாநில தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். தேர்தலில் போட்டியிட விரும்புவோரிடமிருந்து கூட்டணி முடிவாகிய பிறகு விருப்ப மனுக்களை பெற்று தேர்வு செய்வோம் என்றார். பீகார் மாநிலத்திலிருந்து திண்டுக்கல் கொண்டு வரப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஓட்டுகள் பதிவாகிறதா என அதிகாரிகள் தீவிர சோதனை செய்து வருகிறார்கள். தமிழக சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. இதையொட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் அதிரடியாக களமிறங்கியுள்ளன. பல்வேறு கட்சிகளும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டன. இதனால் தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. கடந்த மாதம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து துணை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. மேலும் தேர்தலையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகளை சோதனை செய்யும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கலெக்டர் ஹரிஹரன் மற்றும் அதிகாரிகள் அந்த எந்திரங்களை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பீகார் சட்டசபை தேர்தலின் போது அந்த எந்திரங்களில் பதிவான ஓட்டுகளை அழிப்பது, எந்திரங்களை சோதனை செய்வது உள்ளிட்ட பணிகள் தொடங்கியது. மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடக்கும் இந்த பணியில் 5 என்ஜினியர்கள் உட்பட 40 பேர் ஈடுபட்டுள்ளனர். ஹரியானாவில் வாழும் ஜாட் சமூகத்தினர் தங்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து அரசு வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வழங்க கேட்டு கடந்த 9 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர். ரோட்டக், ஜாஜர், பிவானி, சார், ஜின், கைதால், குர்கான் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த போராட்டத்தில் இதுவரை 19 பேர் உயிரிழந்தனர். 100 காயமடைந்துள்ளனர். பலர் வீடுகளை இழந்துள்ளனர். பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அரசு தரப்பிலிருந்து சாதகமான பதில் வந்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து நேற்று ஹரியானா அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டசபையில் மசோதா கொண்டு வருவதாகவும் உறுதி அளிக்கப்பட்டது. மேலும் ஜாட் இடஒதுக்கீடு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள மத்திய மந்திரி வெங்கையா நாயுடு தலைமையிலான குழுவும் நேற்று ஆலோசனை நடத்தியது. ஹரியானா நிலவரம் குறித்து அறிய முதலமைச்சர் மனோலால் கட்டாருக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஹரியானா முதலமைச்சர் கட்டார் மற்றும் அம்மாநில முக்கிய அமைச்சர் ஓ பி தன்கர் மற்றும் நிதியமைச்சர் கேப்டன் அபிமன்யு ஆகியோர் இன்று வெங்கையா நாயுடுவை சந்திக்க உள்ளனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உரையுடன் தொடங்கியுள்ளது. வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்படுகிறது என்று நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையாற்றினார். பிரணாப் முகர்ஜி ஆற்றிய உரையில், வறுமையை நாட்டிலிருந்து ஒழிப்பதே முதல் கடமையாக இருக்க வேண்டும். கிராமப்புற மேம்பாட்டிற்காக ரூபாய் 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு உத்தரவாத திட்டத்தின் மூலம் 115 கோடி மக்கள் நேரடியாக பயன்பெற்றுள்ளனர். உணவு பதப்படுத்துதல் துறையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. வேளாண் துறையும் உயர்கல்வியையும் ஒருங்கிணைத்து உற்பத்தி பெருக்கம் இருக்க வேண்டும் என்று பிரணாப் முகர்ஜி தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்று நம்பப்படுகிறது. ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக்கை அந்நாட்டு முன்னாள் பிரபல சுழற்பந்து வீச்சாளர் வார்னே சமீபத்தில் கடுமையாக சாடியிருந்தார். ஸ்டீவ் வாக் சுயநலவாதி, இதனால் அவர் எனக்கு பிடிக்காமல் போனது என்று வார்னே தெரிவித்திருந்தார். 1999 வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்டில் தன்னை வேண்டுமென்றே நீக்கியதாக அவர் கூறியிருந்தார். வார்னேவின் இந்த கருத்தை அந்த அணியின் முன்னாள் வேகப்பந்து வீரர் மெக்ராத் ஏற்கவில்லை. இது தொடர்பாக அவர் கூறிய போது, என்னை பொறுத்தவரை ஸ்டீவ் வாக் சிறந்த கேப்டன், திறமையான தலைவர், சக வீரர்களை நல்ல முறையில் அரவணைத்துக் கொண்டு செல்பவர். சிறந்த கேப்டன் முக்கியமான முடிவுகளை எடுப்பார். அந்த வகையில் ஸ்டீவாக் அந்த முடிவை எடுத்தார்.
அந்த டெஸ்டில் வென்று நாங்கள் தொடரை சமன் செய்தோம் பார்னேவும் ஸ்டீவாக்கும் எனக்கு நல்ல நண்பர்கள் ஆனால் அதே நேரத்தில் சில கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் போது மோதல் ஏற்பட்டு விடுகிறது இவ்வாறு மெக்ராத் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் செய்திகளை பார்க்க தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்